ஒன்டாரியோவில் போலியான இலங்கை கடவுச்சீட்டின் மூலம் வங்கிக் கணக்கை திறக்க முற்பட்ட நபர் கைது செய்யப்பட்டுள்ளார். கடந்த 13ஆம் தேதி பிக்கரிங் நகரில் இவர் கைது செய்யப்பட்டதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். விச்சஸ் டூவில் பகுதியினைச் சேர்ந்த 31 வயதான கபிலரசு கருணாநிதி என்பவரே கைது செய்யப்பட்டுள்ளார். பிக்கரிங் நகரில் உள்ள ஸ்கோட்டியா வங்கியில் வங்கிக் கணக்கை திறக்க முற்பட்டுள்ளார். இவர் உபயோகிக்க முனைந்த இலங்கை கடவுச்சீட்டு மோசடியானது என்று கண்டறிந்த வங்கி ஊழியர்கள் போலீசாருக்கு தகவல் வழங்கினர். கைது செய்யப்பட்ட அவருக்கு எதிராக மொத்தம் 11 குற்றச்சாட்டுகள் சுமத்தப்பட்டுள்ளன. கபிலரசு கருணாநிதி மீது 2 போலி ஆவணம் வைத்திருந்தமை மற்றும் $5,000 கீழ் 2 மோசடி முயற்சிகள் உட்பட பல குற்றங்கள் சுமத்தப்பட்டுள்ளன. சொந்த பிணையில் விடுதலையான அவருக்கு எதிரான குற்றச்சாட்டுகள் நீதிமன்றில் நிரூபிக்கப்படவில்லை.